வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமீர் தர்சன். பதிவை முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மமூர்த்தி திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மமூர்த்தி திருக்கோயில் பொள்ளாச்சி ஆனமலையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தட்டலூர் பகுதியில் ஆலியாற்றங்கரையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மமூர்த்தி திருக்கோயில் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயில். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மமூர்த்தி திருக்கோயிலில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மமூர்த்தி நின்ற கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறார். வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று சூரியன் மறையும் நொடியில் மாலை 5 பொழுதில் நரசிம்மர் அவதரித்தார். இதுவே நரசிம்ம ஜெயந்தி ஆகும். நரசிம்மரின் அவதாரம் இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை உணர்த்துவதே ஆகும். தீராத வினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், கிரகங்களின் தோஷத்தால் துன்புறுபவர்கள், கடன் தொல்லையில் கஷ்டப்படுபவர்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்க துயர் நீங்கி சுகவாழ்வு பெறுவார்கள். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் தம்பதியிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமுடன் சேர்ந்து வாழ்வார். திருமண தடை, புத்திரபாகியம் இல்லாதவள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் தடை நீங்கும். நரசிம்மர் இரணையனுக்கு முன்பு தோன்றிய போது வக்ர நரசிம்மராகவும், இரணையனுடன் போர் செய்த போது வீர நரசிம்மராகவும், போர் முடிந்து சாந்த நிலையை பெற்றபோது சாந்த நரசிம்மராகவும், தனது மனைவியான மகாலட்சுமியுடன் அருள் பாலித்த போது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மராகவும், யோக நிலையில் அமர்ந்தபோது யோக நரசிம்மர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் வழக்குகள் வெற்றி கிடைக்கும், எதிரிகளும் நண்பர்களாக மாறுவர். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் விநாயகர், சஞ்சீவ வீர ஆஞ்சநேயர் தனி சன்னதியிலிருந்து அருள் பாலிக்கின்றனர். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நேரே கருடார்வார் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் பிரதி வாரம் சனிக்கிழமை தமிழ் வருடப்பிறப்பு, நரசிம்மர் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமை, கார்த்திகை விஷ்ணு தீபம், மார்கழி வைகுண்ட ஏகாதசி, தைப்பொங்கல் அன்று சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நெய்தீபம், துளசி மாலை சாற்றி வழிபடுகின்றனர். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமீர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.